ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது ரஜினிகாந்த் அவர்களை கண்டித்து தினகரன் அவர்களுடைய தொண்டர்கள் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதி முழுவதும் போஸ்டரை அடித்து ஒற்றை தற்போது பெரிய ஒரு ரகளையில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணத்தினால அந்த பகுதியில் டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் ரஜினி ரசிகர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, தற்போது சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை குறிக்கும் விதமாக ஒரு வசனம் இடம்பெற்றிருந்தது. அதாவது, அதில் ஒரு காட்சியில் ஒருவர் சிறைச்சாலையில் தொலைபேசியை பயன்படுத்தும் போது என்ன சிறைச்சாலையில் தொலைபேசி எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு ஒருவர் சொல்லுவாங்க, சிறையில் இருந்தால் பணம் இருந்தா போதும், ஷாப்பிங் கூட நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தற்போது தென்னிந்தியாவில் மிகவும் சகஜமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா, தற்போது பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை குறிப்பது போன்று இருந்ததால் தற்போது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவாளர்கள் ரஜினி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த நிலைமையில் வத்தலக்குண்டில் மக்கள் செல்வன் டிடிவி தினகரன் அவர்களுடைய போர்ப்படை என டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவாளர் மணிகண்டன் என்பவர் நகர்ப்பகுதி முழுவதிலும் கண்டன போஸ்டர் ஒன்றை ஒட்டியிருக்காங்க. அதில், பிழைக்க வந்த நீ பிழைத்துக்கொள், வணிகத்தில் அரசியலை வைக்காதே, மதுரை விமான நிலைய சம்பவத்தை மறந்துவிடாதே, உன்னை நீ திருத்திக்கொள், இது போன்ற விஷயங்களில் இனிமேல் ஈடுபட்டால் உனக்கு அது சரி வராது அப்படின்னு அவங்களை மிரட்டும் தோணில் அந்த வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்களின் இந்த போஸ்டர் தற்போது அந்த பகுதியின் ரஜினி ரசிகர்களிடையே பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணத்தினால் அந்த பகுதியின் சமூக வலைதளங்கள்ல இரண்டு ஆதரவாளர்களுக்கும் இடையே கடுமையான பிரச்சனையை ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல தற்போது மற்றொரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்பவே கடுப்பாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களிடம் மிகவும் கோவப்பட்டு பேசியிருக்காங்களாம். அதாவது, விருப்பப்பட்டு கூட இருக்கவங்க இருங்க, இல்லனா இங்க இருந்து நீங்க கிளம்பி போய் கொண்டே இருக்கலாம், எனக்கு மக்களின் ஆதரவு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்களாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுக்க அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமமுக தான். அவங்க வந்து எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறவில்லை அப்படின்னாலும், நிறைய இடங்களில் வெற்றி பெற்று திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பல பகுதிகளில் அமமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தது அவங்களுக்கு வந்து வணிக ரீதியாக பாதித்தது. அவங்க செலவு செய்த பணத்தை வந்து தற்போது கடனாளியாக அவங்களை மாற்றிவிட்டதாகவும் தற்போது டிடிவி தினகரன் அவர்களிடம் அவங்க வந்து புலம்பியிருக்காங்க. இதனை கேட்ட டிடிவி தினகரன் அவர்கள், இதுக்கே நீ இப்படி புலம்புனீங்க அப்படின்னா, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களை நம்பி எப்படி எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியும், நீங்க வந்து என்னோட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கிளம்பி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், எனக்கு எப்போதும் மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.